கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாடலாசிரியர் மணியமுதன் பேசுகிறேன். இதில் சிவயனமன் தொடங்குகிற டைட்டில் சாங் நானே எழுதி பாடியிருக்கேன். முதல் முறையாக பாட்டு நல்லா வந்திருக்கு. இது வந்து தமிழர்களோட கலாச்சாரத்தையும் யாழ்ப்பாணர்களோட வாழ்க்கை முறையையும் சொல்லியிருக்கு இந்த பாட்டில். இதில் இடையிடையே புறநராற்று படையிலிருந்து எடுத்து சில வரிகள் கையாண்டிருக்கோம். அது வந்து யாழோட வர்ணனை, ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி யாழ் கருவியை வர்ணித்து இதில் எழுதியிருக்கோம். பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு, படமும் சூப்பராக வந்திருக்கு. உங்களோட ஆதரவு எங்கள் டீமுக்கு தேவை. நன்றி. வணக்கம். கலக்கு சினிமா வியூவர்ஸ், என்னுடைய பேர் டோனி ஜே. இந்த யாழ் திரைப்படத்தின் சவுண்ட் டிசைனர். நீங்கள் வழக்கம் போல் பார்க்குற அந்த இலங்கை தமிழ் அந்த படம் மாரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான படம் அது. இது முழுக்க ஒரு லவ் பேஸ்டான மூவி. வார் பேஸ்டு இருக்கும் பட் என்னென்னா வார் அந்த நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு ரொம்ப அந்த மாதிரி இது இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து அந்த சிவனமய சாங்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமான சாங்காக இருக்கும். ஒரு மெடிடேட்டிவான சாங்காக இருக்கும். சிவனை பற்றியான பாடல் ப்ளஸ் அந்த கால தமிழர்கள் நமக்காக எவ்வளோ தூரம் இது பண்ணாங்கன்னு ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் மார்டின் டைட்டஸ். நான் வந்து சினிமாவில் கலை உதவி கலை இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யாழ் திரைப்படத்தில் வந்து ஒரு பாடலுக்கு ஃபுல்லாக என்னுடைய ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்களுடைய வரலாறு பற்றியும் அவங்க வாழ்க்கை முறை பற்றியும், யாழுக்கும் பண்டைய தமிழர்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க வாழ்க்கையில் வந்து யாழ் எப்படிப்பட்ட இடத்த வகிச்சுதான் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடல் இருக்குது. இந்த பாடல் வரிகளுக்கு இப்போ என்னுடைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கேன். இந்த ஓவியங்களை வரைகிறதுக்கு பழைய சங்ககால இலக்கியங்கள் மற்றும் பழைய கோயில்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்டைய தமிழர்கள் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு முழுசாக ரிசர்ச் பண்ணி ஒரு மனசில் இருந்த விஷயங்களை விஷுவலைஸாக வந்து ஓவியங்களாக கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 110 கார்ட்ஸ் ஒர்க் பண்ணி அதை அனிமேட் பண்ணி 4.5 நிமிஷம் சாங் ஃபுல்லாகவே இந்த ஓவியங்களை தான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் வந்து வவுனியா சுந்தர். இந்த படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றிருக்கின்றேன். இந்த படத்தில் பாடல் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த பாடல் வந்து சிவனமய என துவங்கும் பாடல். இந்த பாடலுடைய வரிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஆராய்ந்து மிகவும் நுட்பமாக இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார் SN அருணகிரி. இந்த பாடல் எங்கிருந்து நாங்கள் எடுத்தோம் என்றால் பொருளநாட்டு படையில் என்ற ஒரு இதிலிருந்து எடுத்தோம். மீதி இது பற்றி சீவக சிந்தாமணியில் இந்த யாழை பற்றி யாழுடைய வர்ணனையை பற்றி போட்டிருக்காங்க, அதையும் நாங்கள் படித்தோம். இலங்கையில் இருக்கிற யாழ் நூல் என்ற நூல்லையும் இந்த பாடலை பற்றி நிறைய வரிகளை நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கோம். அதே இடத்துல மணியமுதன் என்கிற கவிஞர் இந்த பாடலுடைய மீதி வரிகளை எழுதியிருக்கிறார். இலங்கையில் வந்து பாணர்கள் என்ற ஒரு இனம், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு முன்னோடிகள் வந்து பாணர்கள் தான். அவங்க வந்து இந்த இசை யாழை வைத்து கொண்டு உலகம் முழுக்க இசை வளர்த்தார்கள். அவருடைய கலை கலாச்சாரத்தை வளர்த்தார்கள். அது மூலியமாக அவர்கள் யார், இந்த உலகத்துக்கு அவங்க என்ன விட்டு சென்றார்கள் என்ற இந்த விடயங்களை தான் இந்த பாடல் மூலியமாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஓவியத்தில் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைவ சித்தாந்தத்தையும் வேதாந்தங்களையும் அவர்கள் உலகம் முழுக்க பரப்பினார்கள். இன்னொரு சைடு இந்த சித்தாந்த வேதாந்தங்களை பரப்புறதுக்கு பாதுகாப்பாக போர் வீரர்களும் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டையுமே நாங்கள் இந்த ஓவியம் மூலியமாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பாடலில் நாங்கள் வந்து அவர்கள் நாடு நாடாக சென்று உலகம் முழுக்க சென்று இந்த மொழியையும் தமிழ் மொழியையும் அவங்க கலாச்சாரத்தையும் அவங்க வந்து பரப்பினாங்க. ஒரு இடத்துல அவங்க வாழலை, அவங்க வாழ்ந்த இடம்தான் யாழ்ப்பாணம். அதாவது யாழை வைத்து கொண்டு பாணர்களை இசை வளர்த்ததுனால அது யாழ்ப்பாணம் என்று பெயர் மருவியது. அதனால தான் நாங்கள் இந்த படத்துக்கு யாழ் என்ற பெயர் வந்தது. அந்த இசை முதல் யாழ் இசையை உருவாக்கினவர்கள் யாழ்ப்பாணர்கள். அந்த இசை மூலியமாக உலகத்துக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி சென்றார்கள். உலகம் முழுக்க அணுவால் உருவாக்கப்பட்டது தான். அந்த அணுவுக்குள் சிவனுடைய நடனம் இருக்குது. இந்த முதல் சொன்ன விஞ்ஞானியும் அவர்கள் தான். வணக்கம். என் பேர் துஷ்யந்தன். நான் ஈழத்தைச் சேர்ந்தவன். யாழ் திரைப்படத்தில் வந்து உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வருகின்ற கதை வசனங்களை ஈழத்தமிழுக்கு ஏற்ப நான் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறேன். இயக்குனருடைய கண்டிப்பான அறிவுறுத்தல் வந்து தமிழ்நாட்டு தமிழ் கலக்காத ஈழத்தமிழாக இருக்க வேண்டும் என்பது. அதற்கேற்றப்போல் நான் வந்து உங்களுடைய மக்கள் என்ன மாதிரி கதைப்பினமோ அதற்கேற்ப நான் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறேன். இதை படம் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த படத்தில் வருகின்ற பாடல்கள் கூட ஈழத்தமிழிலேயே அமைந்திருக்கின்றது. ஈழத்தமிழ் கலைஞர்களான் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டு கலைஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். இதில் இந்த சிவயனம என்ற பாடல் வந்து
முழுக்க முழுக்க வந்து அந்த ஜால் இசைக்கருவியின் வர்ணனையாக இருக்கிறது. பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு இசைக்கருவி ஜால். அதன் மூலமாக தான் அவர்கள் வந்து தங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் வந்து அந்த ஜால் கருவி மருவி நரம்பு கருவிகளாக தோற்றம் பெற்றிருக்கின்றன. இருந்தபோதும் அந்த நரம்பு கருவிகளுக்கெல்லாம் தாய் கருவியாக விளங்குவது இந்த ஜால் கருவி. இப்போது அது மறிவிட்டது. எங்களுடைய மக்கள் வந்து அந்த மாதிரி பண்டைய கால தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், தற்போதைய சூழ்நிலை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போர் சூழல், கலை கலாச்சார சீர்கேடு என்பவை எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி பண்டைய கால தமிழர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை வளர்த்ததன் நோக்கம் வந்து எப்படி இருந்திருக்கும் என்பது தான் நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். இந்த பாடல் வந்து சங்ககால இலக்கியமான புறநாட்டுப்படை சீவக சிந்தாமணி விபுலானந்த அடிகளார் எழுதிய ஜாழ் நூல் அந்த மாதிரி நூல்களிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதை வைத்து தான் நாங்கள் இந்த படத்தை முழுமையாக்கியிருக்கின்றோம். இந்த படம் சிறப்பான வெற்றியடைய வேண்டும் உலகத் தமிழர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எங்களைப் போன்ற ஈழத்து கலைஞர்கள் தொடர்ந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் வண்ணமும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எஸ் என் அருணகிரி. யாழ் படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் 5 பாடல்கள் 4 பாடல்கள் வந்து முழுக்க முழுக்க ஈழம் வார்த்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். பேஸ் பண்ணி ஒரு பாடல் மட்டும் யாழ் இசை கருவியை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் மணியமுதவன் எழுதியிருக்கார். இந்த பாடல்களோட சில வரிகள் வந்து புறநாராற்று படையிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு உணர்வு சார்ந்தப்பட்ட ஒரு பாடல் இது. உணர்வு சார்ந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை வந்து ஒரு ஒரு தமிழனும் இந்த படத்தை பார்த்து உணர்வுபூர்வமாக பகிர்ந்துக்கணும்னு நாங்களாம் எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.